இருக்கிற தேவை. அப்ப பேரு அப்ப இந்த தெக்கோரத்துல இருக்க வயல வந்து எங்க அப்பா பிரிக்கணும். அப்பா பேரை கேட்டேன். ஏரியா சொத்து பிரச்சனை வந்துருச்சியா? அடைய ஆண்டாடி உன் பேர் உங்க அப்பா பேரை மட்டும் சொல்லியா நல்லா இருப்ப. அதான் அப்பா பேரை கேட்கும் போதுதானே வாங்குற வட்ட வெட்டினது. சொல்லணும்ல, சொல்ல சொல்லணும்ல, சொல்லா பேர் சொல்ல முடியாதுல்ல. அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் அந்த கரையோர வயல சித்தப்பா கேட்டார்ல. அப்பா கிழவன் என்ன சொன்னார்னா, வடக்க உள்ள அந்த கோணச்செய்ய நீ எடுத்துக்கிட, ஆவரம் செய்யாம வச்சுக்கிறோம்னு வயல சொன்னார்ல. ஏண்டா சரின்னு ரெண்டு சொந்த கதை கேட்கவில்லடா. பாஞ்சு விழுந்தவே கரையில கட்டையில முட்டிதான் பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன செய்யணும்னு கேட்டவன் தானே. ஏழு பேர் வந்து அன்னைக்கு வெட்டலையா? என்னடா வாயில ஏதாவது சொல்லிவிடுவேன். என்ன கேட்ட நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? உள்ள பொம்பளையால் இருக்கா? உள்ள பொம்பளால் இருக்க. நீ என்ன பண்ணிக்க? பொம்பளாளுக்கு வேலை பார்க்குறியா? அது எவன் முன்னாடி தெரியல ஒரு உள்ள. சரி, தும்மு தும்முன்னு வர்றேன். அவள் பாட்டு லப்பு லப்புன்னு கப்ளிங்க பிடிக்கிறா. பெண்களுடைய பெயர்கள் வள்ளி. அடுத்தது உனக்கெல்லாம் ஒரு ஆள் இந்த முகரைக்கு. நீ கூட முன்னூத்தம்பது கொடுத்து வச்சுக்க. மாட்டோம்னா சொல்லும். நீ தவிட்டாலும் ரெட்டப்புள்ள வரந்துடும். டேய் டேய் என்ன நடக்குது? இருட்டுக்குள்ள தொலைக்காத மகாலிங்க தேட முடியாது. நீ தானே சொன்ன தொலைச்சு புரியும் தொலைச்சுன்னு. நீங்க என்ன செய்ய அந்த உங்களுடைய காதல் சொன்னீங்களா? அந்த பெண்மகளை அழைத்து வார்கள், ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். கூட்டி விட சொல்றேன். இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறது. அழைத்து வார்கள், ஆசீர்வாதம் வழங்கணும்னு சொன்னேன். அது நீங்களாம் 52 பொண்டாட்டியை கத்தி. சரி, அப்ப புலங்கன நினப்பு இருக்கும். இப்போ முடியாது, கிளட்டு முண்டியா போயிருக்குங்க. அதனால ரொம்ப ஓண்ட போய் ரொம்ப கட்டு. ஏன்னா கணத்தாள், கணத்தாள் செய்தி பிடிக்காது பண்ணிட்டு போயா. எந்த ஊர்ல இருந்தாலும் மேடையை அடிச்சு விட போறா. கண்ணே சண்டைக்கு வந்தாரடி. உனக்காக ஒரு மேகி பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். இத்தனை வருஷம் உங்க கூட இருந்திருக்கேன், ஒரு நாள் கூட எனக்கு அந்த பொம்மை வாங்கினது காட்டுறதே இல்லை. எங்க நல்லா கீழே படிக்குமா? ஏய் சுச்சிய போட்டேன்னா கீழே நீர்லாம் வடி. நீர்லாம் வடிதா? அப்ப பெருசா இருக்குதா சின்னதா இருக்குதா? ஸ்விமிங் பூல் பொம்மை. அப்ப நீங்க பொம்மையை வாங்கி கொடுங்க. அத்தான் அந்த பொம்மையை எனக்கு வாங்கி கொடுங்க. சாய் கொடுத்தா வரும் பாரு. என்ன நீர் பெண்மகள் யாருன்னு கேட்டேன்.
யார் யாரு என்கிட்ட கூட இப்படி உரசலங்க இந்த ஆள் குடிச்சுக்க ஏ உனக்கு மெத்த மாதிரியே தெரியுது இடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்ன இடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்னையில் சொற்கமே நல்ல வாலி எடுத்துட்டு வராம போனேன் எங்க உங்களோட சாமிக்கு கூர்மையா இருக்கு ஒரு சாமியாரு என்னமோ 8 வருஷம் குளிர் காய்ச்சல கடந்த மாதிரி சாமி பாட்ட பாடாம இருக்கலாம் பாதிவாடி பாடலாமா இப்ப பாரு ஏ அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்களாப்பா என்ன சொன்னாப்ல போகும்போது என்ன சொன்னாப்ல சூன்னு சொன்னாரு தங்கச்சி வாத்தா ஆயிரம் தாமரை மொட்டுகளே வந்து ஆனந்த கும்பிகள் கொட்டுங்களே ஆயிரம் தாமரை மொட்டுகளே வந்து ஆனந்த கும்பிகள் கொட்டுங்களே இங்கிருந்து ஜாதி மல்லிகை கோயிலில் காத தொழுகை ஆயிரம் தாமரை மொட்டுகளே வந்து ஆனந்த கொட்டுங்களே வீட்டுக்கு தாண்டி வந்தியே
அண்ணே நல்லா தானே இருந்தீங்க, என்ன ஆயிற்று? இடமே சும்மா கலகலகலகலன்னு இருக்க காரணம் என்னன்னா, நம்ம இடத்துக்கு ஒரு சாமி வந்திருக்காரு. சுவாமியா? எப்பேற்பட்ட சுவாமி? எங்க இருந்து வந்திருக்காரு? அவர் பேர் என்ன அப்படிங்கிற விஷயத்தான். வரவேற்பு கொடுக்கலாமா? கொடுத்தா நம்ம இடத்துக்கு ஒரு சுவாமி வந்திருக்காருன்னு அவருக்கு மரியாதையோட வரவேற்பு கொடுக்கணும். ரெண்டு பேரும் ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்கடல் வாசா ஜானகி தேசா பார்கடல் வாசா ஜானகி தேசா ராகவனே ரமணா ரகுநாதா கல்லாத பெண் தம்மிற் பெரியர் தாமர் ஒழுகுதல் வன்மகள் எல்லாம் தலை என்ற பொன்மொழியின்படி தம்மை விட பெரிய
பாரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் என் நாட்டு மக்கள், அண்ணன் தோழியர், இந்த சிறியவளுக்கும் நல்லாசி கூறுங்கள் சுவாமி. அவருக்கு சொந்தக்காரன் சொல்ல வந்தேன், நீ வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க. ஒரு பெரிய மகாமுனி, ஒரு கோமாளி, நகைச்சுவை காத்தன் பேசினேன், தப்பா தவறா இருந்த மன்னிச்சு. சென்றவரோ வேணே நாரதர பிறதி வீரன்னா பிறத்தவன் சென்று வருகிறே நாரதர பிறதி வீரன்னா பிறத்தவன் வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும், வாழ்த்தில் எத்தனை மத வாழ்த்துக்களை இருந்தாலும் இடத்தை கேட்டு எப்படி வாழ்த்துக்களாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவிக்கும்படி, ஒரு கூட்டக் கிளிகளாக ஒரு தொப்பு குயிலாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவிக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பல்லம் வர